Hello friends, welcome you all for another session of chat with me. இன்னைக்கு என்னோட கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, she is a multi talented and a well known women entrepreneur. இன்னும் நிறைய அவங்கள பத்தி நான் சொல்லிட்டே போலாங்க, பட் எல்லாமே அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். So with no further delay, I like to invite my guest Mrs. Aarthi Suresh. Welcome Aarthi. Hi. Thank you so much for joining me. Thank you for inviting me. Thank you. It's my pleasure. Ungala pathi solunga neenga enna business pandreenga ellathai kettu therinjikkanum naanga romba aavala irukom. So can you please share a few words about yourself? Enna pathi solluna enoda peru Aarthi Suresh. Na enna business pannit irukena at present is a pre wedding planner nu solven. The wedding planner abdin kelvi pattrukom nama wedding planner abdinna kalyanathula enna enna pannuvaanga abdinga kelvi padu. What is a pre wedding planner abdinna enna abdingadhu onnu konjam detail ah solla mudiyungala? Pre wedding planner abdinna na eppadi solvenna avanga veetla oru koolam podradhil endu aarambichittu nariya ovvoru community la pathinga nariya customs irukum avanga idu ipo onnu la normally sonnana oru brahmin wedding na avanga veetla vandu idu pannuvanga kaasi yathra pannuvanga andha edathila pathinga avangalukku oru umbrella thevapadum andha oru avanga vandu avanga traditional la oru handbag poduvanga andha mari onnu irukum appuram nariya avanga chettiyar la pathinga uppenuka pappenuka andha mari solittu adukku oru sila items kekpaanga நம்ம ஒரு சில கம்யூனிட்டில அந்த தங்கம் வெள்ளி இருக்கிறதுக்கு பானை எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு ஒரு அவங்களோட கஸ்டம்ஸ் எல்லாம் நாங்க தெரிஞ்சு வச்சுட்டு அவங்க ஃபேமிலியில அவங்க வெட்டிங்க்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அவங்களதுல நான் கொண்டு போய் செட் பண்ணி கொடுத்துருவேன் அண்ட் தென் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிளவுஸ் ஸ்டிச்சிங்கோ அவங்க காஸ்டியூம் டிசைன் அசசரி செட்டிங்ஸ் அண்ட் தென் சில்க் த்ரெட்ஸ் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி என்ன அவங்க டிமாண்ட்ஸ் எப்படி இருக்கோ எல்லாமே அவங்க இருக்கிற இடத்துக்கு நாங்க என்னால செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னாவே தலைக்கு மேல வேலை இருக்கும் சோ இந்த மாதிரி ப்ரீ வெட்டிங் இவெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப புதுசாம இருக்கு சோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லா விமனுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம நான் வந்து மேக்கப் வந்து ஹெச்டி பிரைடல் மேக்கப்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால எல்லாமே அவங்களுக்கு வந்து ஹோம் கேர் சர்வீசஸ் தான் டோட்டலி யாருமே அதாவது இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னா அவங்க ஒரு பார்லர் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கார் வேணும் டிரைவர் வேணும் அவங்களுக்கு டைம் கரெக்டா அவங்க வர டைமுக்கு அங்க அப்பாயின்மெண்ட் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது நான் இவன் அவங்க கிளைண்ட்ஸ் கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு அவங்க டைமை நாங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் வெட்டிங் பிளானர் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ப்ரீ வெட்டிங் பிளானர்ங்கிறது ரொம்ப புதுசாம இருக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க் யூ சோ நீங்க ப்ரீ வெட்டிங் பிளானர் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஐயரு வீட்டு கல்யாணம்னா கொடை டெக்கரேட் பண்றது இப்ப பிளேட் டெக்கரேட் பண்ண இப்ப நிறைய கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா கல்யாணம்னா பிளேட் டெக்கரேட் பண்ற கான்செப்ட் இப்ப நிறைய வந்துருச்சு சோ அந்த மாதிரி நீங்க எல்லாம் பண்ணி தந்துட்டு இருக்கீங்களா என்ன மீன் வந்து என்னோட ஒர்க் ஸ்டார்ட் ஆனதே பிளேட் டெக்கரேஷன்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆனது அப்புறம் ஒவ்வொரு டிமாண்ட்ஸ் அவங்க கேட்க கேட்க அப்படியே பண்ணது அப்படியே என்னோட இது ஜாப் வந்து வளர ஆரம்பிச்சது அதை வச்சுதான் இப்போ சாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கா நான் சாம்பிள்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அது ஆக்சுவலி பேபி ஷவருக்கு வைக்கிறது ஒரு குழந்தை விநாயகர் இந்த டால்ஸ் வச்சுட்டு இந்த டால் எல்லாம் நானே டெக்கரேட் பண்ணுவேன் ஓகே ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அழகா முருகர் ஓகே ஏன்னா நார்மலாவே வந்து எல்லாரும் பேபி ஷவர்ஸ் வந்து குழந்தைங்க வைக்கணும்பாங்க நான் இந்த மாதிரி காட்ஸ் எல்லாமே வந்து சின்ன சின்ன குழந்தைங்களா மாத்தி அது இந்த மாதிரி ஜஸ்ட் குட்டி குட்டி அவங்க உட்கார்றதுக்கு திவான்ஸ் அண்ட் தென் சோபாஸ் எல்லாமே நானே மேக் பண்றதுதான் ஓகே ஓகே அண்ட் தென் இந்த மாதிரி ட்ரேஸ் வந்து மேக் பண்ணி அவங்க அவங்க ட்ரெஸ் கலருக்கு மேட்சிங்கா இப்போ வந்து மேல் பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா எல்லாமே ப்ளூ கான்செப்ட் ஃபீமேல் பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா எல்லாம் பிங்க் கான்செப்ட் ஆர் எல்ஸ் அவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்க ட்ரெஸ் கோடு அண்ட் தென் கலர் கோடு எல்லாமே வச்சு டிஃப்ரெண்டா பண்ணுவேன் அண்ட் தென் பாத்தீங்கன்னா மினியேச்சர்ஸ் இது வந்து என்னோட ஹைலைட் ஸ்பெஷல்னு சொல்லுவேன் வந்து இப்போ ஒரு பேபி ஷவர்னா ஒரு அம்மா உட்கார்ந்துருக்க மாதிரி அவங்க பிரெக்னன்ட் லேடி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி சீர்வரிசை எல்லாம் வைப்பாங்க இல்லையா இந்த மாதிரி கூடையில பழங்கள் ஒரு ஒரு செட்டப்ப வந்து நீங்க ஒரு மினியேச்சர் செட்டப் மாதிரி மினியேச்சரா நான் பண்றேன் தேங்காய் பழ தட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து நானே பண்றதுதான் எனக்கு என்ன சொல்றது நமக்கு சீசன் ஹாஃப் சீசன் சொல்லுவோம் இல்லைங்களா ஹாஃப் சீசன் டைம்ல இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணிடுவேன் நானு
ரொம்ப அழகா இருக்கு. நீங்க பண்ண வர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமா, லைக் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரியல் ஃப்ரூட் பிளேட் மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. விமன் அப்படின்னு எடுத்தோம்னாவே, நம்ம ஆண்டர்பிரனர் லைக் பிசினஸ் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணாவே நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். பிசினஸ் அப்படின்னாவே நம்ம நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ நீங்க உங்களுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் சேலஞ்சஸ் இருந்துச்சு இல்ல இருக்கு, அதை எப்படி எல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி சேலஞ்சஸ் அப்படின்னா எனக்கு மட்டும் இல்லை, எல்லா லேடிஸ்க்குமே வந்து இந்த சேலஞ்சஸ் வந்து பிஸ்னஸ்ல இருக்கிற லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக வரும். நார்மலாக இப்போ வந்து ஒரு ஜாப் கோயிங் லேடிஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, நல்லா படிச்சிருக்கா, நல்ல ஜாபுக்கு போறா, கை நிறைய சம்பாதிக்கிறா, அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்ப்பாங்க. ஆனா நான் ஒரு பிசினஸ் பண்றேன், என்னால இதை பண்ண முடியும், என்னால இதை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வெளியில வந்து செய்யுங்கும் போது நம்ம பல என்ன சொல்ல டாஸ்க தாண்டிதான் நம்ம வரோம். குழந்தைங்க, வீடு, ஹஸ்பண்ட், அப்புறம் நம்மளோட கஸ்டம்ஸ் அண்ட் தென் சொசைட்டி எல்லாத்தையும் நம்ம மீட் அவுட் பண்ணி வெளியில வந்துடுறோம். வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன என்ன தெரியுங்களா, ஒரு ஒரு ஜென்ஸ் பிசினஸ்க்கும் பண்றதுக்கும் லேடிஸ் பிசினஸ் பண்றதுக்கும், ஜென்ஸ் வந்து ஒரு பிசினஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அண்ட் தென் அடுத்தடுத்து வர்றாங்க, எங்கேயோ ஒரு சின்ன லேக் இருந்தா கூட மாம்பள பரவாயில்ல அதெல்லாம் நடக்கிறதுதான் பிசினஸ்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் அது ஒரு ஆனா லேடிஸ் ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா ஒவ்வொரு பிசினஸ்லயும் அவங்க ஜெயிச்சுதான் ஆகணும். எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு சின்ன ஜர்க் வந்துச்சுன்னா நார்மல் லேடிஸ் வந்து நம்மனால நம்ம ஃபேமிலிக்கு எந்த லாஸும் வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாரும் சப்போர்ட்டிவா இருந்தாலுமே சொசைட்டில என்ன பண்ணுவாங்க, பார்ட்டில ஏதோ ஒண்ணு அன்னைக்கே நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருவாங்க. அதையெல்லாம் நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வெளியில வரணும். அதெல்லாம் என்ன சொல்றதுன்னா நம்ம மேல நம்ம ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுக்க கூடாது, அடுத்தவங்க நம்மள வந்து என்ன பண்றாங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது. ஒரு லேடிஸ் வந்து பிசினஸ்ல சக்சஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க மேல அவங்க சாஃப்ட் கார்னர் வைக்க கூடாது. நான் பாவம் இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போது என்னன்னா நம்ம நம்மளையும் வந்து தாழ்த்திட்டு தான் போவோம். ஓகே நம்மனால இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, அடுத்ததை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுவோம், எப்படி ரெக்டிஃபை பண்ணுவோம்னு பண்ணிட்டே வரும்போது கண்டிப்பா இதை நான் அடுத்தவங்கனால நான் சொல்ல மாட்டேன், நம்மள நம்ம மாத்திக்கிட்டோம்னா கண்டிப்பா பிசினஸ்ல சக்சஸா வரலாம். கண்டிப்பா ஆண்களுக்கு வந்து வெற்றி பெறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆமா, அதாவது வந்து ஜென்ஸுக்கு வந்து வாய்ப்பு வந்து நிறைய கிடைக்கும், ஆனா வந்து நம்மளோட வாய்ப்பை நம்ம தான் உருவாக்கணும். நான் ஒரு இடத்துல சொல்வேன், இப்போ எங்க அதாவது வந்து சர்க்கிள்ல நம்ம சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா நம்ம போய் ஹெசிடேஷன்ஸ் வந்து நம்ம கிட்ட முதல்ல இருக்கக்கூடாது. நம்ம இவங்கள்ட்ட கேட்கலாமா கேட்கக்கூடாதா, நான் இப்படி பண்றேன் என்னோட பிக்சர்ஸ் நான் அனுப்புறேன் உங்களுக்கு இஷ்டம் இருந்தா கொடுங்க, உங்க பட்ஜெட் என்னன்னு சொல்லுங்க, நான் அதுக்குள்ள என்னால செய்ய முடிஞ்சா செஞ்சு கொடுக்குறேன், ஜஸ்ட் இவ்வளவுதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு அவங்களே தான் கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி என்ன சொல்றது, நம்ம எந்த இடத்துலயும் கேட்கறதுக்கு தயங்கக்கூடாது, நம்ம தப்பு செய்யல பொய் சொல்லல யாரையும் ஏமாத்தலைங்கும் போது நம்ம ஒரு ஒர்க் செய்யறோம் அதுக்கான கரெக்டான வேஜஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே கண்டிப்பா. சோ நீங்க சொன்ன மாதிரிதான் இப்ப ஆண்கள் வந்து பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கும் போது, ஓகே அவங்க பிசினஸ் பண்றாங்க அவங்களுக்கு ப்ரையாரிட்டி வந்து ஃபேமிலி வந்து ப்ரையாரிட்டி இருக்காது. பிசினஸ் பண்ணும்போது பிசினஸ் தான் அவங்களுக்கு ப்ரையாரிட்டியா இருக்கும். ஃபேமிலி பாக்குறதுக்கு ஓகே பேக் ட்ராப்ல வேற சப்போர்ட் இருக்காங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணலாங்க. ஆனா பெண்களுக்கு வந்து நம்ம பிசினஸ் பண்ணும்போது நம்ம அப்படி எடுக்க முடியாது, ஆண்கள் மாதிரி நம்மளுக்கு பிசினஸ் தான் ப்ரையாரிட்டி அப்படின்னு நம்ம பண்ணிக்க முடியாது. நம்மளுக்கு ஃபேமிலி தான் முதல்ல ப்ரையாரிட்டி, அதுக்கப்புறம் தான் பிசினஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம ஃபேமிலியும் ஈக்குவலா பாக்கணும், பிசினஸும் ஈக்குவலா பாக்கணும். ஸோ அந்த இடத்துக்கு நிறைய டிஃபிகல்டிஸ் வருது பெண்களுக்கு. பேர் பிசினஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்கா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு பண்றாங்க, ஆனா அவங்கனால அதை வந்து டேக் ஓவர் பண்ணி போக முடியறது இல்ல, நடுவுல பிரேக்கப் வருது. பிசினஸ் வந்து நம்ம ஃபேமிலியா பிசினஸா அப்படின்னு பார்க்கும் போது ஃபேமிலி தான் அங்க ப்ரையாரிட்டி ஜாஸ்தியா இருக்கிற நாட்டிக்கு அவங்க பிரேக் ஆயிடுறாங்க. இது ஏன், இது எதனால இப்படி இருக்கு, இது அதுதான் ரீசனா, இல்ல எதனால இந்த மாதிரி நம்மளால ஹேண்டில் பண்றதுக்கு கஷ்டப்படுறோம்? இந்த கேள்வி எனக்கே நிறைய தடவை வந்திருக்கு. இது நம்மளுக்கு இதை கண்டினியூ பண்ணணுமா இல்ல டிராப் பண்ணிடலாமா, எது நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு எல்லாம் வந்திருக்கு. ஆனா வந்து இதுல நான் என்னோட ஒரு இது சொல்றேன், நான் எப்படின்னா எனக்கு போன்ல வந்து நம்ம யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் முதல்ல வந்து நம்ம வீட்டுக்குள்ள வீடை மட்டும் பாக்குறோம் அப்படிங்கறது எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து நான் போன் கால்ஸ் எப்ப பேசுறேன், ஒரு கிளைண்ட் கிட்ட பேசுறேன் அப்படின்னா ஆஃப்டர் 9 அண்ட் தென் பிஃபோர் 5 o'clock. அதோட நான் வந்து பிசினஸ் கால்ஸ வந்து நான் அதுக்கு மேல நான் கொண்டு போக மாட்டேன். ரீசன் என்னன்னா, நான் காலையில நேரம் நம்ம ஹஸ்பண்ட் குழந்தைங்களை வெளியில அனுப்பும் போது இந்த போன் கால நம்ம பேசிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அவங்க இரிட்டேட் ஆவாங்க.
அண்ட் தென் ஈவினிங் குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஸ்கூல் கதையை நம்ம கேட்கறத விட்டுட்டு நம்ம ஏதோ பிசினஸ் பாக்குறேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம விட்டோம்னா குழந்தைங்க இங்கி போவாங்க, அம்மா வந்து நம்மளை கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆனதுன்னு பார்த்தா நான் டப்பர்வேர்னு சொல்லுவேன். மெயினா நான் டப்பர்வேர் பண்ண ஆரம்பிச்சேன், அதை வந்து ஒரு 4 to 5 இயர்ஸா மேனேஜரா ரிட்டைன் பண்ணேன். இப்போ எனக்கு இந்த பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த போஸ்ட் என்னால கன்யூ பண்ண முடியாதனால நான் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் நவ் ஆல்சோ ஐம் கன்சல்டன்ட், இன்னும் பண்ணிட்டே தான் இருக்கேன் நான். அதுலதான் எனக்கு வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரி எனக்கு நிறைய கிடைச்சது. அதுல போய் நம்ம நிறைய லேடிஸ் கிட்ட நான் பேசும்போது அவங்க எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கும் போது நான் அந்த டைம் வந்து நினைக்கும் போது ஹவ் ஐ பிளஸ் வித் மை ஃபேமிலி அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு ஹாப்பி இருந்தது. அண்ட் தென் வந்து இதை நம்ம வந்து எப்படி ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நிறைய நான் எனக்குள்ள கால்குலேஷன்ஸ் நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி அவங்க டைமை வந்து நான் என்னோட பிசினஸ் கொண்டு போக மாட்டேன். கரெக்டாக பிசினஸ்ல இருப்பா, தேவையில்லாம யார்ட்டையும் பேச மாட்டா. அந்த மாதிரி என்னன்னா என்ன என்னோட வீட்லயே என்ன நம்புறாங்க, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல, யாரும் யாருக்கும் கண்டிப்பா ஹெல்ப்பே பண்ண முடியாது, நம்ம தான் நம்மளை வந்து செல்ஃப் ப்ரூவ் பண்ணணும். இருக்கும் நிறைய நம்மளுக்கும் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், இதெல்லாம் நம்ம செய்யலாமா இது எதுக்கு நம்மளுக்கு தேவையா, அதெல்லாம் இருக்கும், நிறைய பிரச்சனை வரும். நம்ம ஏதாவது முக்கியமான ஒர்க்குன்னு கிளம்புவோம், குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஆகும், எல்லாமே தான் ஃபேஸ் பண்றோம். ஆனா அந்த டைம்ல வந்து நம்மளோட ஒர்க் வந்து நம்ம ஃபேமிலி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. லேடிஸை பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் தான் வந்து பிசினஸ்க்கு நான் சொல்லுவேன். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே எந்த ப்ராப்ளம் வராது. ஃபேமிலி நம்மளுக்கு ஃபேமிலி தான் முக்கியம், ஃபேமிலி தான் நம்மளுக்கு வந்து பேஸ், ஃபேமிலியை வச்சுதான் நம்ம பிசினஸ்க்கு வந்திருக்கோம். அண்ட் தென் அந்த ஃபேமிலி டைமை வந்து நம்ம பிசினஸ் டைம் கூட மிங்கிள் பண்ணாம இருந்துட்டோம் அப்படின்னாலே ஃபேமிலிக்கான டைம், ஃபேமிலிக்கான ப்ரியாரிட்டி, அதுக்கான முக்கியத்துவத்தை நம்ம கரெக்டா கொடுத்துட்டோம்னாலே நம்மள வந்து எல்லா ஃப்ரீடமும் ஃபேமிலி நம்மளுக்கு கொடுத்துரும். எப்படி நம்ம பேலன்ஸ் பண்றது அப்படிங்கறது ரொம்ப அழகா உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சே சொன்னது வந்து ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. எங்கனாலையும் சொல்றது படி பார்த்தோம்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டா இருக்கிறது உங்க ஃபேமிலியா தான் இருக்கு அப்படிங்கறது தெரியுது. ஸோ உங்க ஃபேமிலி உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கு பிசினஸ்ல? என்னோட பிசினஸ்ல என்னோட ஃபேமிலி வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் உண்டு. மெயினா சொல்றேன்னு என்னோட ஹஸ்பண்ட் பத்தி சொல்லணும், ரொம்ப சப்போர்ட்டிவ், ரொம்ப அட்ஜஸ்டபிள். எப்படி நான் என்னோடது பாத்தீங்கன்னா என்னோட ஒர்க் ஷெட்யூலுக்கு வந்து நான் மெய்டெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது, பட் வந்து எல்லா இதுக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா மெயின் ஹெல்ப் என்னன்னா நம்ம என்ன குக் பண்ணாலும் சாப்பிட்டுக்குவாங்க, அதான் என்னோட பெரிய எனக்கு வந்து செய்யற பெரிய ஹெல்ப். இதுதான் வேணும் அதான் வேணும்னு கேட்க மாட்டாங்க. என்னோட பையனும் ஆகட்டும் என்னோட ஹஸ்பண்டும் ஆகட்டும் ரொம்ப அட்ஜஸ்டபிள். இப்போ பாத்தீங்கன்னா நைட் எல்லாம் ரொம்ப அன்டைம்ல நான் வந்து மேக்கப் போற மாதிரி எல்லாம் இருக்கும், கொண்டு போய் விடுவாங்க, கூட்டிட்டு வருவாங்க. ஏன்னா இப்போ இந்த கோவிட் டைம்ல வந்து நம்ம கேப்ஸ் எதுவும் எடுக்க முடியாத சிச்சுவேஷன் போது எனக்கு வந்து மெயினா ஒரு 2-3 கரெக்டா அந்த மேக்கப் டைம்ஸ் பார்த்தா நைட் 12 o'clock, 1 o'clock போற மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு எல்லாம் என்ன வந்து கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஓகே நம்ம பண்றோம் இந்த அளவுக்கு சப்போர்ட் வந்து நானே இந்த கோவிட்லதான் என்ஜாய் பண்ணேன். ஓகே அப்படி அந்த சப்போர்ட் இருந்துச்சுனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும், எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுத்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க புதுசா இப்ப அப்கமிங் லைக் விமன் ஆண்டர்பிரனர்ஸ் இல்ல நான் வந்து ஏதோ பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு உங்களோட அட்வைஸா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னோட அட்வைஸ் அப்படிங்கறதோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்றேன், ஒருத்தங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்றேன். டைம் மேனேஜ்மெண்ட் மெயின், என்ன டைம் மேனேஜ்மெண்ட்னா அதான் இந்த டைம்ல இருந்து இந்த டைம்குள்ளதான் என் பிசினஸ பேசுவேன், இந்த டைம் என் ஃபேமிலியை பாத்துக்குவேன். அண்ட் தென் மணி மேனேஜ்மெண்ட் நான் சொல்லுவேன். அதாவது சில பிசினஸ்ல பாத்தீங்கன்னா இனிஷியலா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், அதாவது நான் ஓவர் கேபிடேஷன் பண்ணிக்காம பாத்துக்கணும்னு நான் சொல்லுவேன். அந்த ஓவர் கேபிடேஷன் போகும்போது தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அவங்க நான் என்ன சொல்றேன்னா பிசினஸ்ல இருக்கிறத எடுத்தே பிசினஸ்க்குள்ள வந்து ரொட்டேஷன் பண்ணிட்டே இருக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த கேபிடேஷன் வந்து கஷ்டமா தெரியாது. பட் இனிஷியலா ஓவர் கேபிடேஷன் பண்ணிட்டு நம்ம அதை எடுக்க முடியாம அவங்க கஷ்டப்படும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க. என்னோட இது என்னன்னா நான் ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஐ டோன்ட் ஹாவ் பார்லர்ஸ். இன்னது வந்து மெயினா வந்து ஆர்ட்ரை டெக்கரேஷன்ங்கிற நேம், கீழே வந்து ஹோம் கேர் சர்வீசஸ், அதுக்கு கீழே எல்லாமே நாங்க வந்து பண்ணது எல்லாமே ஹோம் கேர் சர்வீசஸ். அண்ட் தென் என்னோட டீம்ல இருக்கிறது அத்தனை பேருமே லேடிஸ், டெய்லர்ல இருந்து எல்லாருமே லேடிஸ். நாங்க எல்லாருமே ஒரு டைப் தான் எங்க குரூப்ல, அப்படிதான் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு அந்த ஒர்க் பண்ற லேடிஸ்க்குமே நான் நைட் 8, அதாவது என்ன எமர்ஜென்சியா இருந்தாலும் நைட் 8 மேல நான் உங்களுக்கு கால் பண்ண மாட்டேன்.
ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் பண்ணிடுவேன், அவங்க ஃப்ரீயா இருந்தாங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு தான் சொல்லி போடுவேன். ஏன்னா நம்ம அவங்க டைமையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கறனால அந்த மாதிரிதான் என்னோட ஒர்க் ஷெட்யூல் போயிட்டு இருக்கு. அண்ட் தென் எல்லாருமே நான் அதான் சொல்வேன், பண்றவங்க கரெக்டா மேனேஜ் பண்ணுங்க. மெயினா வந்து ஃபேமிலிய வந்து அசைக்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். அண்ட் தென் வந்து ரொம்ப அவங்களை அசைக்கிறது எங்கன்னு பார்த்தா ஃபினான்ஸ், ஓவர் கேபிடேஷன் பண்ணாம எப்படி நம்மளால என்ன மாதிரி கரெக்டா பண்ணா நம்மளோட இதுக்கு இந்த பட்ஜெட்ல பண்ண முடியுமா அப்படிங்கறத யோசிச்சுட்டு அவங்களுக்கு அஃபோர்டபுளா ஒரு பிசினஸ் ஆரம்பிங்க. இது வந்து எப்படி சொல்றதுன்னா ஹை சொசைட்டில இருக்கவங்க ஓகே, அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், லாஸ் ஆனாலும் பேர் பண்றதுக்கு அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். பட் மிடில் கிளாஸ்ல லேடிஸ் ஆரம்பிக்கிறவங்க இதுல மட்டும் கான்சென்ட்ரேஷன் இருந்துட்டு, அதாவது அவங்க செய்யறாங்க இவங்க செய்யறாங்கன்னு செய்யக்கூடாது. நம்மளுக்கு இதுல நான் வந்து பேஷன் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா சாதிக்க முடியும். இந்த ஒர்க் நேச்சர் ஃபுல்லா தெரிஞ்சுட்டு அவங்க ஒரு பிசினஸ் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். எல்லாரும் பண்றாங்களே நம்மளும் பண்றோம்னு பண்ணணும்னா சில பல பிரச்சனைகள் வரும். ஒவ்வொரு ஒர்க் எடுக்கிற ஒரு டெக்ஸ்டைல் பத்தி எடுக்கிறாங்கன்னா கொஞ்சம் அதை ஸ்டடி பண்ணுங்க, ஸ்டடி பண்ணிட்டு அந்த பிசினஸ் பண்ணுங்க. அது மாதிரி நிறைய இப்ப இந்த ஆர்கானிக் எல்லாம் பண்றாங்க, அது மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது எங்கெங்க விலை கம்மியா விற்குதுன்னு ஒரு சர்வே பண்ணுங்க. சர்வே பண்ணிட்டு அதை பண்ணும்போது கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. முதல்ல அந்த பிசினஸ் ஸ்டடி பண்ணுங்க, ஸ்டடி பண்ணிட்டு பண்ணா கண்டிப்பா நல்ல சக்சஸ் கிடைக்கும். கண்டிப்பா, ரொம்ப நன்றிங்க ஆர்த்தி, ரொம்ப நன்றி. லைக் ரொம்ப அழகா சொன்னீங்க உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோ, உங்களுடைய ஒர்க் பேலன்ஸ் பண்றது, ஃபேமிலி பேலன்ஸ் பண்றது, சேலஞ்சிங் டிஃபிகல்டிஸ், ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணோம். கண்டிப்பா இது அப்கமிங் விமன் ஆண்டர்பிரனருக்காகட்டும், லைக் நான் ஏதோ ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க பெண்களுக்காகட்டும் இது ஒரு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. தேங்க்யூ சோ மச், நீங்க இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு நாங்க விஷ் பண்ணிக்கிறோம். எப்பவுமே இதே மாதிரி உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் மீ. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சந்தோஷ் பாட்டை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்க எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும்.